ஓசூரில் வீடு வாடகைக்கு உள்ளதா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாக நாங்கள் வந்து வீட்டினை படம் பிடித்து இலவச விளம்பர பதிவு செய்து உங்களுக்கு வீடு வாடகைக்கு ஏற்பாடு செய்து தருவோம். ஓசூரில் லேண்ட் விற்பனைக்கு உள்ளதா ஓசூரில் மனை விற்பனைக்கு உள்ளதா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாக நாங்கள் வந்து படம் பிடித்து இலவச விளம்பர பதிவு செய்து தருகிறோம். ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஹோசூர். இன்னைக்கு ஜாப் சம்பந்தமான அப்டேட்ல ரிலையன்ஸ் ஜியோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல கொடுத்துருக்கூடிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஜாப் சம்பந்தமான அப்டேட் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்க ஸ்மார்ட் போனை தேடி வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ரிலையன்ஸ் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட மொபைல்ல வந்து ஜியோ யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இதை பத்தி பெருசா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இவங்க கொடுத்திருக்க ஜாப் சம்பந்தமான அப்டேட் என்னங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஹோம் சேல்ஸ் ஆபீசர் டு என்டர்பிரைஸ் சேல்ஸ் ஆபீசர் ஏ, ஆபரேஷன் மேனேஜர் ஏஏஇ, ஸ்டேட் கோர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் யூட்டிலிட்டிஸ் எஃப்டிடிஎக்ஸ் இன்ஜினியர் அண்ட் வேரியஸ் போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இதற்கான அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எதுவும் கொடுக்காதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்றோமோ நமக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இதற்கான கல்வி தகுதி என்னங்கறத பத்தி நம்ம பார்த்தரலாம். இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் பணிக்கு தொடர்பாக டிகிரி ஏதாவது படிச்சிருந்தா போதும், டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னா ஏதாவது அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதை பத்தி நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் முன் அனுபவம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரி வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பணியின் தன்மை மற்றும் திறமையின் அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் இதனுடைய தேர்வு முறை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு வந்து முன் அனுபவம் மற்றும் திறமையின் அடிப்படையில் டைரக்ட் இன்டர்வியூ மூலமா தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படிங்க விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோ காலி பணியினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜியோ அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்னு நான் சொல்லி லிங்க் கொடுத்திருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த பேஜுக்கு நம்ம உள்ள வந்துடுறோம். இது வந்து ரிலையன்ஸ் ஜியோ அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், பிஸ்னஸ் ஆப்ரேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இதற்கான வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குங்கிறதும் உங்களுக்கு ப்ளூ கலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சேல்ஸ் ஆஃபீஸர் ஒன்றுக்கு வந்து ஒரிசாவில் ஜாப் வேகன்சி இருக்கு. ஸோ அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஜம்மு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இதில் ஷோ ஆகுது. சென்னை, பெங்களூர் கூட இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ்ங்கிறது கிட்டத்தட்ட 100 பேஜஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஜாபுக்கும் 100 பேஜஸ் இருக்கனால நீங்க இதெல்லாம் நிதானமா உட்காந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதுல நீங்க எதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியுதோ அந்த ஜாப் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன் மூலமாவே இந்த லிங்கை வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு அப்ளை நவ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ளை நவ் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணி இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுல நீங்க லாகின் பண்ணிருக்கணும் ஆல்ரெடி, அப்படி இல்லனா நியூ யூசர் அப்படிங்கறத கொடுத்து நீங்க வந்து உங்களோட யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு இது அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி இதுல லாகின் பண்ணனால நான் அப்ளை அப்படின்னு கொடுத்த உடனே யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி அப்ளைட் ஃபார் திஸ் பொசிஷன், அதாவது ஹோம் சேல்ஸ் ஆபீசருக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. நிறைய கிட்டத்தட்ட 10,000 மேல ஜாப் வேகன்சி இருக்கிறனால நிதானமா உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஜாப் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்கேயும் நீங்க கேட்கிற க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு ஜாப் சம்பந்தமான அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை. Thank you.